பாரு மக்களை, நம்ம பாய் பத்தி நான் முயல வச்சு சூப்பரான பெப்பர் ஃப்ரை தாங்க செய்யப்படுறோம். அதை எப்படி செய்யறதுன்னு வாய் வீடியோ பார்க்கலாம். பாய் பார்த்தீங்கன்னா சூப்பராக முயலை கிளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம இப்போ அழிச்சு எடுத்துக்கலாம். முயல் நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சுங்க. நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். முயல் பெப்பர் கிரேவி செய்ய பாத்திரம் வச்சுக்கலாம். 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பட்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாய் தம்பி சொல்லு தம்பி, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிச்சு. ஆமா தம்பி. அடுத்து என்ன செய்யலாம்? இஞ்சி பூண்டு வீதி சேர்த்துக்கலாம் தம்பி. ஓகே பாய், சேர்த்து விடுங்க பாய். இஞ்சி பூண்டு வீதி பச்சை வாசனை போச்சு. இந்த டைம்ல தக்காளி சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சுவைக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு அதிகமாகவும் சீரகம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். கரெக்டா பாய்? ஆமாம் தம்பி. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே பாய், சேர்த்துருவோம். ஆ ஓகே பாய். பாய் வெட்டின கறியை 4 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு பாய். மசாலா ஆயிச்சா பாய்? ஆயிடுச்சு தம்பி. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த டைமில் கழுவி வச்ச முயல் கறியை சேர்த்துக்கலாம். ஓகே பாய், சேர்த்துருவோம். இறங்கலாமா பாய்? தம்பி இப்போதான் கூட்டி இருக்கிற மசாலா 1/2 மணி நேரம் வேகணும் தம்பி. முயல் கறி எல்லாம் இன்னும் 1/2 மணி நேரமா? ஆமாம். ஓகே பாய், மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். முயல் கறி 1/2 மணி நேரமா வெந்துனுக்குது. ஆமாம் தம்பி. ஆயிருப்பானா? போய் பார்த்தலாம் தம்பி, திறந்து. ஓகே, வாங்க வாங்க. சும்மா கம கம கமான கொதிக்கிறான். அப்படியே வாசனை வர தூக்குது, மூக்கை தொலைக்குது. வாசனை இப்போ தூக்குதுங்களா? ஓகே ஓகே தம்பி. 1 லெமன் பழம் சாறு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஆ இறக்க இறக்கு தம்பி, இறக்குங்க தம்பி. இறக்கலாம் தம்பி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாய். ஓகே ஓகே தம்பி, போடுங்க தம்பி, சாப்பிடுவோம். சூப்பரான முயல் கறி கிரேவி பெப்பர் ஃப்ரை. ஆஹா, பஞ்சு போல வந்திருக்குங்க. வேற லெவல். நல்ல மழைங்க இங்கே. மழையெல்லாம் வந்து முயல் கறி செய்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க, எலும்புல ஒரு பீஸ் எடுத்து பாருங்க பாய். தம்பி முயல் பெப்பர் ஃப்ரை வேற லெவல் பாய். ஓகே தம்பி, நம்ம டேஸ்ட் பாய். சாப்பிடு சாப்பிடு, அப்படியே போயிட்டே இருக்கு உள்ள. சாப்பிடுங்க தம்பி. விக்ரம் எப்படி இருக்கு? இது வரைக்கும் முயல் கறி சாப்பிட்டதில்ல பாய். அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் முயல் பெப்பர் ஃப்ரை சாப்பிட்றேன். முயல் நல்லா மிளகு சீரகெல்லாம் போட்டு காட்டாக மழைக்கு அதுக்கும் சூப்பராக வேற லெவல் இருக்குது பாய். ஓகே ஓகே தம்பி. நம்ம பாய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பெப்பர் ஃப்ரைங்க, அதுவும் முயல் பெப்பர் ஃப்ரை. காரம் சாரமாக செம்மையாறி கொடுத்துருங்காருங்க. மழைக்காலங்களில் சாப்பிட்டா கோல்டாகாது, உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த விட பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி அடுத்த விட பார்க்கலாம். பாய்.